ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் அர்ஜுன் வந்து அவங்க மச்சான் கிட்ட சொல்கிறாங்க. சரஸ்வதி வந்து அவங்க ஏதோ வீடியோ ப்ரூஃப்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஏதோ சிசிடிவியாக தான் இருக்கும், ஸோ நீ அங்கே போய் என்னென்னு விசாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு கிளம்புறாரு. நெக்ஸ்ட் சீனில் டைனிங் டேபிளில் வந்து எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கோதை வந்து சொல்கிறாங்க, சாட்டில் இருக்கிறது மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், இஷ்டம் எதுவும் நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அர்ஜுன் அவங்க அக்காவுக்கு வந்து கோவம் வந்தது, நாங்கள் என்ன சமையல்காரங்களா, எங்களுக்கு தெரிஞ்சது தான் நாங்களால் செய்ய முடியும், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஏதாவது செய்ய சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் ஒருமே சவுண்டா ஏத்தி பேசுறாங்க. ராகினி அர்ஜுன் எல்லாருமே வந்துடுறாங்க. கார்த்திக் சொல்றாரு, அவங்க தப்பா எதுவுமே சொல்லி அவங்க வந்து சாட்ல இருக்கத பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்க அம்மா எங்களை மரியாதை கொடுத்தே நடத்துறது இல்லை, நாங்க ஒன்றும் சமையல்காரங்க இல்லை, இந்த வீட்டு சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராகினி வந்து பேசுறாங்க, இந்த மாதிரி நீங்க வசு அம்மாவை வந்து பண்ண சொல்வீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வசு வந்து, எதுக்கு எங்க அம்மாவை இழுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க எல்லாம் என் ஃபேமிலி, இப்போ இவங்களுக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணுவேன், எனக்கு வந்து அண்ணா நகர்ல இருக்க வீட்டை எழுதி வச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆறாங்க. எப்படியோ ஒரு நாள் தரப்போறது தானே, அந்த வீடு மட்டும் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ராகினி கேக்குறாங்க. கோதையும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல சரஸ்வதி வந்து கம்பெனிக்கு போறாங்க. தமிழ் கிட்ட அவங்க கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீன்ல நடேசனையும் கோதையும் காட்டுறாங்க. நடேசன் வந்து கோதையை கேக்குறாங்க, நீ எதுக்கு சொத்து எழுதி தரேன்னு சொல்லி சொன்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லங்க, அவங்க நம்ம வீட்டுல இருந்தாதான் பாதி தலைவலியாவே இருக்கு, அவங்க வந்து தண்ணி கொடுத்துனும் போயிட்டாங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும், அவங்க ஸ்டார்டிங்கே தண்ணி கொடுத்துன போறாங்கன்னு சொன்னப்பவே நம்ம விட்டுருக்குன்னு இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல தமிழ் சரஸ்வதியும் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப தமிழ் கேக்குறாங்க, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பூ கடையாண்ட நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்குறாங்க. ரெண்டு மூலம் மட்டும் தனியா கட் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மொத்த பூவையும் தலையில வச்சுக்க வேண்டியதான சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. இல்ல ரெண்டு மூலம் மட்டும் இப்ப வைங்க, மீதி ரெண்டு மூலம் வந்து கவர்ல போட்டு கொடுங்க, அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தமிழ் வந்து சரஸ்வதிக்கு பூ வச்சு விடுறாரு. டுடே எபிசோடு இதோட முடிக்கிறாங்க. தேங்க்யூ.